இப்போ நம்ம வந்து ஒரு படம் பார்த்துட்டு இருக்கோம் அப்படின்னா, ஆமா இந்த படத்தோட டைரக்டர் யார் நம்ம வந்து கேட்டு தெரிஞ்சுக்கோம். பட் மிஸ்கின் சார் படத்தில் நம்ம கேட்கவே மாட்டோம். ஏன் அப்படின்னா மிஸ்கின் சார் படம் வந்து தனியாக தெரியும். அவர் படத்தில் வந்து காமன் இந்த மூணு விஷயங்கள் வந்து வந்துகிட்டே இருக்கு. என்னென்ன அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா, குத்துசாங் இருக்கும்போது கண்டிப்பாக வந்து ஒரு பொண்ணு ஆடும். அந்த பொண்ணோட காஸ்டியூம் எல்லோ கலரில் மட்டும்தான் இருக்குது. இது வரைக்கும் மூணு குத்துப்பாடல்கள் வந்துருக்குது, நீங்கள் போய் செக் பண்ணி பாருங்கள். மூணு குத்துப்பாடலையுமே வந்து எல்லோ கலர் காஸ்டியூம் தான் அந்த பொண்ணு ஆடிருக்கும். அண்ட் செகண்ட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இங்க இருக்கிற ஒரு கேரக்டர் இங்கிருந்து நடந்து வரணும் அப்படின்னா நம்ம படத்துலலாம் கட்டு கட்டு மூணு கட்டை போட்டு முடிச்சிருவாங்க. பட் அவர் படத்துல வந்து ஒரு வைலன்ஸ் வச்சு அது ஃபுல்லாக கேப்சர் நம்ம வந்து கொடுப்பாரு. நம்ம வந்து பார்க்க கொஞ்சம் லேக் அடிக்கிற மாதிரி இருக்கும். படிந்தாலும் நமக்கு ரொம்ப ரொம்ப நல்லா இருக்கும். அண்ட் தேர்ட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கண்டிப்பாக அவர் படத்துல ஒரு ஷார்ட்டாவது லெக் மூமெண்ட் ஷார்ட் இருக்கும். அந்த கேரக்டர் வந்து சம்திங் எதாவது டென்ஷன்ல இருக்கு, ஒரு பரபரப்பாக இருக்கு அப்படின்னா நமக்கும் அந்த ஃபீல் வந்து அப்படியே கிடைக்கும். உங்களுக்கும் மிஸ்கின் சார பிடிச்சிருந்தா கீழே கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க. பாய்.